ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பின்னடைவை சந்திக்கும் பிரதமர் மோடி, மிரட்டும் இந்தியா கூட்டணி, யார் இந்த அஜய் ராய், தலைகீழாகும் தேர்தல் கணிப்புகள், கதிகலங்கி கிடக்கும் NDA கூட்டணி. 18வது மக்களவை தேர்தல் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலமாக 7 கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி வருகின்றன. இன்று வாக்கு எண்ணிக்கை நாள் என்பதால் வாக்கு எண்ணும் மையங்களில் 3 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முகவர்கள் உரிய சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதல் கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 8:30 மணி நிலவரப்படி மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 280 மேற்பட்ட தொகுதிகளிலும் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. காங்கிரஸ் 222 மேற்பட்ட இடங்களிலும் மற்றவை 22 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகிறது. தமிழகத்தின் தென் சென்னையில் திமுக தமிழச்சி பாண்டியன் முன்னிலை வகித்து வருகிறார். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி முன்னிலை வகித்து வருகிறார். கோவையில் பாஜக பின்னடைவை சந்தித்துள்ளது. வயநாட்டில் ராகுல் காந்தி முன்னிலை வகித்து வருகிறார். வாரணாசி தொகுதியில் அதிர்ச்சிகரமாக பிரதமர் மோடி பின்னடைவில் உள்ளார். 2வது சுற்றிலும் மோடியை பின்னுக்கு தள்ளி காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் முன்னிலை வகித்து வருகிறார். தற்போது இந்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தின் தகவல் படி வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி 6,223 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துள்ளார். அங்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அஜய் ராய் 11,480 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். தனது அரசியல் வாழ்க்கையை அஜய் ராய் RSS அமைப்பில் தொடங்கினார். பின்னர் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வந்தார். 2009 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகினார். இதையடுத்து 2009 கோலஸ்லா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். பின்னர் அஜய் ராய் 2012 காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். வாரணாசி தொகுதியில் 2014 மற்றும் 2019 தேர்தல்களில் அஜய் ராய் 3வது இடத்தை பிடித்திருந்தார். தற்போது மோடிக்கு எதிராக கடும் போட்டியை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். மறுபுறம் காந்திநகர் தொகுதியில் அமித்ஷா முன்னிலை வகித்து வருகிறார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையே கடும் இழுபறி நிலவி வருகிறது. மகாராஷ்டிரா தொகுதியிலும் பெரும் இழுபறி நீடித்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி 35 மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. கோயம்புத்தூர், நீலகிரி, மத்திய சென்னை, வடசென்னை, திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, சிதம்பரம், மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட 36 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. குஜராத்தின் சூரத் தொகுதியில் மட்டும் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். எனவேதான் வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்பாகவே பாஜக கூட்டணிக்கு ஒரு இடம் கிடைத்துள்ளது. சமீபத்தில் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக இருந்த நிலையில் தற்பொழுது வெளியாகும் தேர்தல் முடிவுகள் அதற்கு எதிராக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.